ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதுக்காக மீட் பண்ணுறோன்னா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எனக்கு ஒரு பர்த்டே, அக்டோபர் 23 பர்த்டே. இந்த வீடியோ வந்து அக்டோபர் 23 வருமானு எனக்கு தெரில. ஏஜ்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, ஏஜ் சொன்னால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணுங்களேன், என் ஏஜ் எவ்வளோ இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அவன் 50, 60, 40 சொன்னீங்க, மண்டையெல்லாம் உடச்சிட்டு பார்த்துக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் என்ன ஏஜை கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மார்னிங் ஒரு 9:00 வீட்டு விட்டு கிளம்பிட்டேன் காய்ச்சி. 9:00 கிளம்பிட்டு ஒரு கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு மார்னிங்கே எடுத்து ஈசிஆர் சைடு பக்கம் விட்டுட்டேன். ஈசிஆர் சைடு ஒரு பக்கம் விட்டுட்டு சாய்பாபா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். அதாவது நீலாங்கரையில் இருக்க சாய்பாபா கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் வந்து அந்த தாம்பரம் முடிச்சு ஒரு பைபாஸ் வழியாக வந்ததுனால கேளம்பாக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அட்டன் பண்ணோம். அதெல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணல. ஸோ கோயிலுக்கு போய் நல்லபடியாக பர்த்டே அதுவும் கோயிலுக்கு போய் தரிசனத்தை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு ஃபிலிம் போகலாம், மாயாஜாலில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம். மாயாஜாலுக்குள்ளே போனோம். பட் அங்கே 11:30 தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம் எல்லாமே. அது இல்லாமல் 11:45 ஷோ. நாங்கள் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னா பிவிஆர் போனோம். ஏன்னா பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே பிவிஆர் இருக்குது. தாராளமாக நீங்கள் பிவிஆர் போங்க, உள்ளே காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபுட் கோர்ட்டு அந்த நிறைய அந்த சிக்கன் ஐட்டம் கேஎஃப்சி மாதிரி ஒரு ஐட்டம்லாம் எங்கே இருக்குது. ஜூனியர் குப்பையாக இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஜூனியர் பண்ணா அது இருக்குது, வேணா போய் சாப்பிட்லாம். நான் அது வரைக்கும் இதை டேஸ்ட் பண்ணதில்லை, நான் போகும்போது க்ளோஸில் தான் இருந்தது. சரி, நாங்கள் அந்த சிக்கன் அது சிங்கியா ஏதோ ஒரு சிக்கன் கேஎஃப்சி மாதிரி இருந்தது, சிக்கிங்னு சொல்லிட்டு ஒரு கேஎஃப்சி மாதிரி இருந்தது. டேஸ்ட்டாகவே இருந்தது. பர்கர் ஆர்டர் பண்ணோம், ப்ளஸ் வந்து பாப்கார்ன் சிக்கன் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணோம். சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு 11:45 பிளாக் மூவி போனோம். உண்மையிலே சொல்கிறேன், பிளாக் மூவி தரமாக எடுத்துகிட்ருக்காங்க. பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அந்த டைம் லூப் கதை, ஹாலிவுட்டில் தான் அந்த டைம் லூப் கதை ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்சிடுச்சு. எனக்கு என்ன ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட்னா, படம் செம்மங்க, வேறு லெவலில் ஹாலிவுட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த எண்டிங் வந்து என்னடா டக்குன்னு எண்டிங் முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட். மற்றபடி மூவிலாம் செம்மையாக இருக்குது. ஏன்னா பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி மூவியை கொண்டு போயிருக்கலாம். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கூட பார்க்கலாம்ல, அந்தளவு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. சீக்கிரம் டைம் போனதே தெரில, ஒரு 2 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு அப்படியே முடிஞ்சுது. ஒரு 2:00, 2:45 முடிஞ்சுது. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், வந்தோம். நம்ம தான் நீலாங்கரை சாய்பாபா கோயிலுக்கு போலியே சொல்லிட்டு நீலாம்பரை சாய்பாபா கோயிலுக்காக வந்துட்டோம். வந்துட்டு கோயிலுக்கு போக முடியல. ஸோ அந்த பீச் இருக்குல்ல, நீலாங்கரை சாய்பாபா பக்கத்தில் பீச் இருக்கும். அந்த பீச்சில் நின்று தான் உங்களுக்கு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன், வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஓ, நீ இவன் தான் பீச் கேட்டாங்க, இவர் தான் பீச் கேட்டார், அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். இதே பிளேஸு ஒரு 4 இயர்ஸோ 3 இயர்ஸுக்கு முன்னாடி இதே இடத்துல வேற ஒரு காரை நிறுத்தி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சோம். அது வந்து வெட்டிங் டேக்கு. இவன் ஒரு ரொம்ப குட்டி பையனாக இருப்பான். 1 இயர் பிஃபோர் யாரெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில். இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக வந்து இப்போ 3:30 ஆச்சு, இன்னும் எங்களுக்கு பசிக்கல, லஞ்சும் ஒன்றும் சாப்பிடல. என்ன பண்ணலான்னு பிளான் கேட்கும்போது வர வழியில் 3 லேயர் வர வழியில் 3 லேயர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கு போகலான்னு என் வைஃப் சொன்னாங்க. ஏன்னா அங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு, அதுவும் யூடியூப்ல ஏதோ ஒரு ரிவ்யூவை சொல்லியிருக்காரு போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா லைட்டாக போய் பீச்சை டச் பண்ணுவோம். பீச்சை டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக 3 லேயரில் போய் லஞ்சு இருந்தால் நம்ம முடிப்போம், லஞ்சை சூப்பராக முடிப்போம். என் பையனும் இப்போ நல்லா சிக்கன்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனை போய் நல்லா தந்தூரி கிரில்லுன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி தருவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வந்து சாப்பிட்றத டெய்லியும் கண்டினியூ பண்ணுறது. என்றைக்காக ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே வரும்போது சாப்பிட்லாம், ஒகேஷனலாக சாப்பிட்லாம். ஓகேங்களா, அப்படியே நம்ம போனீங்கன்னா பீச்சை பார்த்துட்டு போய் லஞ்சு சாப்பிடுவோம். ஓகேங்களா, யாராவது என்ன எனக்கு விஷ் பண்ண நினச்சிங்களா, தாராளமாக விஷ் பண்ணலாம், ரிலேட்டட் விஷ் பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா, ஓ நீங்கள் விஷ் பண்ணிங்களா, ஓகே. இது வந்து அக்டோபர் 23. நான் வீடியோ எப்போ வரேன்னு தெரியாது. அக்டோபர் 25 வரலாம் 26 வரலாம் இல்லை 27 தளபதியோட மாநாட்டு அப்போ கூட வரலாம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க சும்மா அப்படியே பீச்சை போய் பார்ப்போம். பீச்சை பார்த்துட்டு நம்ம போய் லஞ்சுக்கு போவோம். எப்படி கடல் எப்படி வருது பாரு, செம்மையாக காற்று அடிக்குதுங்க. காற்று வெளியில் இருக்கும் எப்படி சிவா இருந்தது, வெளியில் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஹாட்டாக இருந்தது, இங்கே பார்த்தா அப்படியே கூலிங்கான காற்று அடிக்கும். போ 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 இங்கே வந்து சிஷாட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் நிறைய கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, என் பர்த்டே இந்த பீச்சில் முடிச்சிட்டோம்.
மீச்சை கொஞ்சம் காற்று வாங்கிட்டு அப்படியே நம்ம போய் லஞ்சு சாப்பிட போகலாம். வாங்க போகலாம். பசிக்கல அதனால சுற்றிட்டு இருக்கோம். என்ன இருந்தாலும் அதாவது எப்படி சொல்கிறது, காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னு சாப்பிட்டு ஆகணும்ல, போய் சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா த்ரீ லேயர்ஸ் ரெஸ்டாரண்ட் போகலான்னு நினச்சோம். ஆனால் அது வந்து ரெஸ்டோ பாராம், ஆனால் ஃபேமிலியும் போகலாம். எனக்கு கொஞ்சம் ரெஸ்டோ பார் போடல, உடன்பாடு இல்லை. அதனால தான் நான் வந்து பக்கத்துலேயே இருக்க அந்த ஒண்டர் வேல்டு, விஜிபி ஒண்டர் வேல்டு இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு இது சி டைல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ்ஷு கிஷ் எல்லாமே, சீ ஃபுட்ஸ் எல்லாமே பிடிச்சி நம்மளுக்கு செஞ்சு தருவாங்களாம். நான் மெனுவை பார்த்தா ஓரளவு ஆ அப்படி தான் சொல்கிறாங்க, போய் பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசிலாம் இல்லை, ஓப்பன் டெரஸில் ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. நடுவில் அந்த புட்டை மாதிரிலாம் போட்டு அதில் மீன் ஓடுது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போய் பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல. என் ஒய்ஃபு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ தான் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஏசியாக இருக்கணும், கவர்டா இது ஓப்பனாக இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்போம். வாங்க நம்ம போகலாம் சி டைல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு. இதுதான் உள்ளே இருக்க ஆம்பியன்ஸு. இந்த மாதிரி நடுவில் தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டே இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி. இதில் ஃபிஷ்ஷு ஓடுதான்னு தெரில, அங்கே இருக்க ஃபிஷ்ஷு காமிக்கிறேன். இதுதான் அப்படியே ஆம்பியன்ஸ், நல்லா உக்காந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணோம், என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குன்னு அவங்க சொல்கிறேன். சூப்பர், அழகாக ஃபிஷ்ஷெல்லாம் எங்கேவா ஸ்மித்தா, எங்கேவா ஸ்பெஷலாம் போதுப்பே. அப்படியே நம்ம ஃபிஷ்ஷு போயிட்டே இருக்குது, இங்கே உக்காந்து அப்படியே சாப்பிட போகிறோம். வா இங்கே பாரு எவ்வளோ ஃபிஷ் இருக்குது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ரூஃப் டாப் மாதிரி நம்ம ஓப்பன் ஓப்பன் ஆகிடுவோம்ல அந்த மாதிரி. பாஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக பிரிட்ஜு மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம ஏறி கீழே இறங்கணும். ஓவர் வியூ பாருங்கள், இதுதான் இல்லை, நல்லா தான் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். வா அப்படியே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது நடுவில் அப்படியே கடலில் ஓடுற மாதிரி மீனெல்லாம் பாருங்கண்ணே, சூப்பராக இருக்குது. அப்படியே ஜாலியாக இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இந்த கடலில் ஓடுற மீன் மாதிரி நல்லா இருக்குது. பக்கத்துலேயே நம்ம இப்படி வியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். பிடிச்சி சாப்பிட்றதில்ல, அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு அழகாக ரசிக்கிற மாதிரி, இந்த பீச்சுக்கு நடுவில் சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. சூப்பராக மொத்தம் அப்படியே உக்காஞ்சிக்கோ, பார்த்து வெடிக்க போய். சரி ஓவராக பேசுகிறேன்னா, நம்ம ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பக்கலாம் வா, இங்கே வந்து தந்தூரி ப்ளஸ் பிரியாணி ஃபஸ்ட்டு வந்துருக்கு. இந்த பிரியாணி தந்தூரிலாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான், அப்புறம் வந்து சிக்கன் என்ன பண்ணியிருக்க சிவா, சிக்கன் மஞ்சூரியன் நான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வா ஃபஸ்ட்டு தந்தூரி எப்படி டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தந்தூரி. வா நல்லா தந்தூரி சூடாக இருக்குது. மாஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். பிரியாணி சூப்பராக வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரியாணி ஆஸ் யூஷுவல் வந்து வெளியில் நார்மலாக என்ன டேஸ்ட்டுமோ அந்த டேஸ்ட்டாக தான் இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சூரியன் வந்துருச்சு, இதுதான் மஞ்சூரியன். மஞ்சூரியனும் வந்துச்சு, மஞ்சூரியன் டேஸ்ட்டும் பார்ப்போம். வா சூப்பராக இருக்கு, இதை நானும் தொட்டு சாப்பிட்டுருவோம். சும்மா லைட்டாக தானே, நானும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்காங்க போலது. சில ரெஸ்டாரண்ட்லாம் நானும் ரொம்ப ஜவ் மாதிரி இருக்கும், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சும்மா அப்போ நீங்களே டேஸ்ட் பண்ணிப்பாங்க. சும்மா அப்படியே கை வச்சாலே அப்படியே உடையுது, சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ஆர்டர் பண்ண இந்த சிக்கன் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னும் ஃபிஷ் ஐட்டம் எதுவும் ஆர்டர் பண்ணல, நீங்கள் வந்தீங்கன்னா அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து 3.7 கொடுக்கலாம். ஏன்னா ஓவர் டேஸ்ட் ரொம்ப அற்புதமான, ஆவரேஜாக நம்ம நார்மலாக சாப்பிட்றதுனா ஓகே நல்லா தான் இருக்குது.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை நான் இங்கேருந்து என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். இதோட வேறு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிசாட் வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே காய்ஸ், பாய்.